இரவாத்தானம் அப்படின்றது இந்த கோவிலோட பேருங்க. ஆல்ரெடி பிரவாத்தானம் அப்படின்னு ஒரு கோவில் போட்டிருப்போம். அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் கமால் தெருவில் நீங்கள் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் தெரிஞ்சா மாதிரியே இருக்கும். இந்த கோவில் அதற்கு எதிரில் கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி இருக்கும். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில் தான். கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா, வாமதேவன் சொல்லப்படுற முனிவரானவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த பிறவிக்கஞ்சி பிரவாமை வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே அவரோட இருதயத்தில் வேண்டுறாருங்க. அவர் முன்னாடி தோன்றின இறைவனார்வர், நீ உலகத்தில் பிறந்து காஞ்சியிலம்மை பூஜித்தால் உன்னை பிறவி அணுகாது அப்படின்ற ஒரு வரம் கொடுக்கிறாரு. அதே மாதிரி அவர் பிறந்து காஞ்சிபுரம் வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு தான் பிறவியானது நீங்கவும் பெறுது. இந்த தலத்தில் வழங்குறவங்க எல்லாருக்குமே பிறவியானது நீங்கும்னு சொல்றாங்க. கலோக்கியலா சொன்னா அடுத்த ஜென்மமே வேணாண்டா, வாழ்க்கையில எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் இந்த இறைவனை போட்டு வழங்கும் பொழுது கண்டிப்பா அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இந்த ஜென்மத்திலையும் வாழ்றதுக்கான பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் இந்த கோவிலோட வரலாறுங்க. ஆனா ஒரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, அடுத்த ஜென்மமே வேணான்னு நீங்க வேணாலும் இந்த கோயில் தொடர்ந்துருக்கணும். சிவராத்திரிக்கு ஒரு நாள் மட்டும் தான் தொடர்கிறாங்க. அதனால அந்த நாள் போயிட்டு வழிபட்டு அடுத்த ஜென்மமும் வேணான்றவங்க வணங்கி பலனும் பயனும் அடையுங்க.